இன்று ஜனவரி 21, 2019 மிஸ்டர் செயின்ட் நியூஸ் வழங்கும் திருப்பூர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். வீரபாண்டி அருகே கட்டிட தொழிலாளி மதுபாட்டிலால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கொலையாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் 2வது மாநாடு நேற்று திருப்பூர் AIDUC அலுவலகத்தில் நடைபெற்றது. தாராபுரம் அருகே சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதியுள்ளது. இந்த விபத்தில் சிறுமி பலியாகியுள்ளார். குழந்தை உள்பட 5 பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள். திருப்பூரில் கருமாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து அதில் இருந்து பணத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். பல்லடம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்துடன் மின்வாரியம் ஒருங்கிணைந்து செயல்படாததால் பல்லடம் வட்டார கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. உடுமலை கல்வி மாவட்டத்தில் 200 மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் இருந்து நாள்தோறும் பஸ்ஸில் செல்லும் மாணவர்களுக்கு பாஸ் அவசியமாக உள்ளது. கடந்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் இதற்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் முதல் பெறப்பட்டு இன்னும் பஸ் பாஸ் வராததால் மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். புதிய தொழில்நுட்பம் குறித்து செயல் விளக்கம் அளிக்க பஞ்சாப் குழுவினர் திருப்பூர் வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுத்திகரிப்பு செலவை குறைப்பதில் சாய ஆலை துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் திருப்பூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchainnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchainnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இன்றைய விரைவு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு மின்வாரிய உதவி பொறியாளர் பணியிட தேர்வு முடிவுகள் 1 வாரத்தில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூவை தேடி என்னும் ஊரில் பட்டதாரி இளைஞர் ஒருவர் வெட்டிவேர் பயிரிட்டு மருந்து நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். கொடியக்கரை சரணாலயத்தில் போதிய உணவு கிடைக்காததால் சீசன் முடிவதற்கு முன்பே சொந்த நாட்டிற்கு பறவைகள் திரும்பி சென்றது. இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துவிட்டது. ஊராட்சி சபை கூட்டத்தில் பங்கேற்க MK Stalin நாளை கரூர் வருகிறார். கட்சியினர் திரண்டு வர மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3 தேர்வுக்குழு வரும் வியாழக்கிழமை கூட உள்ளது. நாகை மாவட்டம் நாகூரில் நடைபெற்ற காற்றாடி திருவிழா குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் உற்சாகத்தை அளித்தது. ஏராளமான மாணவர்கள், பெரியோர் கலந்து கொண்டு உற்சாக பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். சென்னையில் நடைபெற்ற முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் சிலை திறப்பு விழாவில் நிகழ்ச்சியில் மக்களவைத் தேர்தலில் ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுக தலைவர் MK Stalin முன்மொழிந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மெகா கூட்டணியை உறுதி செய்தார். ராகுல்காந்தி பிரதமரானதும் 6 புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நாராயணசாமி உறுதியளித்தார். மாயாவதியை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த சாதனா சிங் MLA தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ரயில் நிலையங்களில் மண்குவளைகளை பயன்படுத்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பரிசுப் பொருட்களை ஏலம் விட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தலைப்பாகை, சால்வை, ஓவியங்கள், புகைப்படங்கள் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட 1800 மேற்பட்ட பரிசுப் பொருட்கள் டெல்லியில் உள்ள தேசிய கலைக்கூடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் 11 ரயில்கள் தாமதமாகியுள்ளது. கர்நாடகாவில் நிலவும் அரசியல் குழப்பம் நீடிக்கும் நிலையில் இன்று மீண்டும் காங்கிரஸ் MLAக்கள் கூட்டத்திற்கு சித்தராமையா அழைப்பு விடுத்துள்ளார்.
சார்ஜா மலேசியாவில் இருந்து சென்னைக்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு கருவிகளில் மறைத்து கடத்தி வரப்பட்ட ₹3,30,00,000 மதிப்பிலான 10 கிலோ தங்கத்தை சுங்கலாக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரை கைது செய்தனர். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களின் 9 படகுகளுடன் மீட்புக் குழுவினர் ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். கடந்த 4 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 183 படகுகளை பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. உலகின் வயதான மனிதராக அறியப்பட்ட ஜப்பானைச் சேர்ந்த நபர் 113 வயதில் காலமானார். சிலியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ எல்லைச் சுவர் விவகாரத்தில் ட்ரம்ப் புதிய சமரச முயற்சி மேற்கொண்டார். ஆனால் ஜனநாயக கட்சியினர் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். கொலம்பியாவில் தீவிரவாதத்திற்கு எதிராக 1,000,000 மக்கள் ஒன்றிணைந்து பேரணியாக சென்றனர். குஜராத் அரசு சார்பில் நடத்தப்பட்ட 9வது வைப்ரண்ட் குஜராத் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 28,360 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அந்த மாநிலத்தின் முதல்வர் விஜய் ரூபானி தெரிவித்துள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. மும்பை மாரத்தானில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சுதா சிங், நிதேந்திர சிங் ஆகியோர் உலக தடகள போட்டிக்கு தகுதி பெற்றனர். கிரிக்கெட்டிலிருந்து எப்போது ஓய்வு என்பதை பற்றி இந்திய கேப்டன் கோலி மனம் திறந்துள்ளார். தனது விராட் கோலி மொபைல் அப்ளிகேஷன் மூலம் இதைப்பற்றி பேசியுள்ள அவர், 8 ஆண்டுகளுக்கு பின் அனுஷ்கா மற்றும் எனது குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிப்பேன். கிரிக்கெட் என்பது எப்போதும் என் வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இன்று தங்கம் கிராமிற்கு 3,091 வெள்ளி கிராமிற்கு 41.86 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 73.85 டீசல் லிட்டருக்கு 69.14 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.